குட் மார்னிங் சாம்பியன், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆஸ்வின் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஐ அம் மை டெக்னிகல் சாம்பியன் செல்வக்கண்ணா அலாங் வித் மீ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில்டிங்ல ஆர்க் ப்ளோனா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ கான்செப்ட் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் ஆர்க் ப்ளோ என்ன சொல்றாங்க, எப்போ வந்து ஆர்க் ப்ளோ நடந்தால் என்னென்ன நடக்கும், நமக்கு ஆர்க் ப்ளோ நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, லோ ஹீட் பெனட்ரேஷன் நடக்கும், எக்ஸசிவ் வெல்டிங் ஸ்பேட்டராக இருக்கும், அதே சமயம் வந்து பிஞ்ச் எஃபெக்ட் இன் வெல்டிங் இன் த ரிசல்ட் ஆஃப் எலக்ட்ரோடைனமிக் ஃபோர்ஸஸ் இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ். ஸோ லோ ஹீட் பெனட்ரேஷன் அப்புறம் எக்ஸசிவ் வெல்ட் ஸ்பேட்டர் பிஞ்ச் எஃபெக்ட் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆர்க் ப்ளோ நடக்குதுன்னா, இப்போ இங்கே மாதிரி ஆர்க் ப்ளோ வந்து இந்த மாதிரி போகுதுன்னு, வெல்ட் ஸ்பேட்டர் வந்து எதனால் நடக்குது, வெல்ட் ஸ்பேட்டர் அக்வைஸ் டியூ டு ஹை வெல்டிங் கரண்ட் டூ ஸ்மால் அண்ட் எலக்ட்ரோட் ஆர்க் அப்படின்னு சொல்லி, வெல்ட் ஸ்பேட்டர் வந்து ஹை வெல்டிங் கரண்ட்னாலும் டூ ஸ்மால் அண்ட் எலக்ட்ரோட் ஆர்க், ஆர்க் சின்னதாக இருந்தாலும் வெல்ட் ஸ்பேட்டர் நடக்கும் அப்படின்றாங்க. எஃபெக்ட் ஆஃப் ஆர்க் ப்ளோ கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம எஃபெக்ட் ஆஃப் ஆர்க் ப்ளோ கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, டிசி வெல்டிங்கில் ஷார்ட்னிங் த ஆர்க், அப்புறம் ரெடியூஸ் த கரண்ட், ரெடியூஸ் த வெல்ட் ஸ்பேட்டர், balance the magnetic field by placing one round lead at each end of the welding workpiece, wrapping the electrode cable of a few tens around the workpiece. Effect of arc flow minimize பண்ணலாம். First arc shortening பண்றது மூலமா minimize பண்ணலாம். ரெண்டாவது current reduce பண்ற மூலமா minimize பண்ணலாம். மூணாவது weld spatter reduce பண்ற மூலமா இது பண்ணலாம். பேலன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இது பண்ணலாம், இல்லை ரேப்பிங் எலக்ட்ரோட் கேபிளாக ஃபியூ டேன்ஸ் அரௌண்ட் ஒர்க் பீஸ் மூலிமா தெரிஞ்சு இது பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணும், ஆர்க் ப்ளோ வந்து எப்படி ஏற்படுது, வெல்ட் ஸ்பேட்டர் காரணம் என்ன, ஆர்க் ப்ளோ எப்படி குறைக்கலாம் அப்படின்றது பார்த்தோம். ஸோ மூணுத்தையும் கற்றுக் கொடுத்த செல்வகண்ணனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.